நேற்றைய தினம் நடந்த தேர்தல்ல தவறுதலாக பாஜகவுக்கு வாக்களித்த இளைஞர் ஒருவர் தன்னோட விரல வெட்டிக்கிட்ட சம்பவம் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல ரொம்பவே விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியாவோட இந்த பதினேழாவது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடந்துட்டு வருது இந்த மக்களவை தேர்தல் இரண்டாம் கட்டமா தமிழ்நாடு கர்நாடகா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் அசாம் மணிப்பூர் ஆகிய மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு இதுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல புலன்சகர் சகர் மக்களவை தொகுதியை சேர்ந்தவர் தான் பவன்குமார் இவர் நேற்றைய தினம் ஓட்ட பதிவு செய்யறதுக்காண்டி அவருடைய சகோதரர் கூட வாக்குச்சாவடிக்கு போயிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் யானை சின்னத்துக்கு யோகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவருக்கு வாக்களிக்க விரும்பி பவன்குமார் ஓட்டு போட போயிருக்காரு ஆனா தவறுதலாக பாஜகவோட தாமரை சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்காரு இதனால மனம் முடிஞ்சு போன பவன்குமார் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தான் வாக்களிச்ச அந்த விரல தானே வெட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பவன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காரு இப்போ பவன்குமார் ஒரு பரபரப்பு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காரு இப்போ பவன்குமாருடைய அந்த வீடியோ தான் இணையதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த செய்தி எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு பவன்குமார் செய்த செயல் பற்றினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க